ஒரு நதியோட ஓட்டத்தையும் வாழ்க்கையோட ஓட்டத்தையும் ஒப்பிட்டு எழுதின எத்தனையோ கவிதைகள் இருக்கு. இந்த நதிகளையும் நதிகளை சுத்தி இருக்கிற சூழலையும் வர்ணிச்சு வரைஞ்ச எத்தனையோ ஓவியங்கள் இருக்கு. ஆனா நதிகள்னு சொன்னா எனக்கு உடனே நினைவுக்கு வருது ஒரு நாகரிகத்தோட ஆரம்பம். நம்ம நாட்டோட விவசாய வளர்ச்சிக்கு மழைக்கு அடுத்த இயற்கை வளம் இந்த நதிகள் தான். ஒரு நதி அது பாட்டுக்கு ஒரு போக்குல போகும். இந்த போக்குல ஒரு தடைய போட்டு அணைகள் கட்டும் போது பிரச்சனைகள் உருவாகும். மெசபடேமியர்களும் எகிப்தியர்களும் 3000 BC அணைகள் கட்டினாங்க. நம்ம தமிழ்நாட்டுல 2ஆம் நூற்றாண்டுல கரிகார் சோழன் காவிரியை தடுத்து கட்டின அணை இன்னும் பயன்பாட்டுல இருக்கு. ஆரம்ப காலங்கள்ல இந்த அணைகள் வெள்ளத்தை தடுக்கிறதுக்கும் பாசனத்துக்கும் தான் கட்டினாங்க. அணைகள்ல இருந்து மின்சாரம் உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சது 20ஆம் நூற்றாண்டுலதான். இதுவரைக்கும் உலகம் முழுக்க 45,000 பெரிய அணைகளும் 800,000 மேலான சின்ன அணைகளும் கட்டப்பட்டிருக்கு. இதுல 90% அணைகள் கான்கிரீட்டால கட்டப்பட்டிருக்கு. 1963 ஹிமாச்சல் பிரதேசோட சட்லஜ் நதிக்கு குறுக்க பக்ரானங்கள் டேம் கட்டினாங்க. இந்த அணை கட்டுறதுக்கு 10,59,440 டன் கான்கிரீட் செலவாச்சு. அதே மாதிரி 1953 ஒரிசா மகாநதி ஆற்றுக்கு குறுக்க கட்டின ஹிராகுட் அணைக்கு செலவான கான்கிரீட்டை வச்சு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ரோடே போடலாம். அந்த காலத்துல மக்கள் தொகை பெருகவும் அதுக்கு ஈடு கொடுக்க உணவு தானியங்களோட உற்பத்தி அதிகரிக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. அதனால நம்ம நாட்டுல இருக்கிற பெரிய நதிகள் குறுக்க பிரம்மாண்டமான அணைகள் கட்டி பாசன வசதியை மேம்படுத்தி விளைச்சல் அதிகரிக்கலாம்னு நம்ம அரசாங்கம் திட்டம் போட்டது. இந்த திட்டத்தோட ரிசல்ட் இன்னைக்கு இந்தியால 4,500 மேலான பெரிய அணைகள் இருக்கு. இந்த பெரிய அணைகள்னால நன்மைகளும் இருக்கு, பிரச்சனைகளும் இருக்கு. என்ன நன்மைகள்? 1951 2 கோடியா இருந்த பாசன நிலப்பரப்ப 60 வருஷத்துல, அதாவது 2009 6.5 கோடியா உயர்த்த முடிஞ்சது. 1955 5.1 கோடி டன்னா இருந்த உணவு தானிய உற்பத்திய 2010 24.1 கோடியா உயர்த்த முடிஞ்சது. நம்ம நாட்டோட மொத்த மின்சார உற்பத்தியில இந்த அணைகள்ல இருந்து 25% கிடைக்குது. இந்தியாவோட ஒட்டுமொத்த நிலத்தடி நீர் பாசனத்துக்கு 30% மின்சாரம் தேவைப்படுது. சோ இந்த அணைகள்ல இருந்து வர மின்சாரம் எல்லாமே நீர் பாசனத்துக்கு போயிடுறதுனால ஒரு பேலன்ஸும் உருவாகுது. நம்மளோட விவசாய உற்பத்தியில 84% இந்த அணைகளை சார்ந்திருக்கு. பெரிய அணைகள் வெள்ளத்தை கட்டுப்படுத்துது. இந்த அணைகளோட ரிசர்வாயர்ஸ் சேர்ந்து குடிநீரும் விநியோகிக்கப்படுது. இவ்வளவு நல்லது இருக்கும் போது என்ன சிக்கல் இருக்க முடியும்? Well, there's always a flip side to a coin. பொதுவா ஒரு நதிக்கு குறுக்க ஒரு அணையை கட்டி விட்டா என்ன நடக்கும்? நதியோட நீர் தேங்கி அணையோட அந்த பக்கம் ஒட்டி இருக்கிற இடங்கள் நீர்ல முழுகும். அண்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் அந்த இடத்துல இருக்கிற மக்கள் அங்கிருந்து இடம்பெயர வேண்டியிருக்கும். இந்தியால இருக்கிற 4,500 மேலான இந்த அணைகள்னால கிட்டத்தட்ட 50,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் நிலம் நீர்ல மூழ்கி இருக்கலாம்னு ஒரு கணிப்பே இருக்கு. இந்த ஸ்டாட்டிஸ்டிக் பிரகாரம் போனா தமிழ்நாட்டோட மொத்த நிலப்பரப்புல 1/4 தண்ணியில இருக்குன்னு சொல்லலாம். உலக அணைகள் கமிஷனோட கணக்குப்படி இந்தியால 1.6 to 3.6 கோடி மக்கள் அணைகளை சுத்தி இருக்கிற இடங்கள்ல இருந்து வெளியேற்றப்பட்டிருக்காங்க. மக்களாவது எங்கேயாவது போக முடியும். அணைகளை சுத்தி இருக்கிற காடுகளும் அதுல இருக்கிற உயிரினங்களும் எங்க போகும்? இந்த அணைகளோட ரிசர்வாயர்ஸ் கீழேயோ இல்ல பக்கத்திலேயோ சின்ன நில விரிசல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ரிசர்வாயர்ஸ் நிரம்பும் போது பூமியில செலுத்துற அழுத்தத்தினால அணைகளை ஒட்டி இருக்கிற ஏரியால நில அதிர்வுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உலகத்துல இதுவரைக்கும் 100 மேலான நில அதிர்வுகளையும் நில அதிர்ச்சிகளையும் அணைகள் தூண்டிவிட்டதா ஸ்டடீஸே இருக்கு. இந்தியால 1962 மகாராஷ்டிராவோட கொய்னா அணை கட்டி முடிச்ச உடனே அந்த ஏரியால தொடர்ச்சியா நில அதிர்வுகள் நடந்தது. 5 வருஷம் கழிச்சு இந்த அணைக்கு பக்கத்துல 7 richter அளவுல பதிவான ஒரு பெரிய பூகம்பம் வந்து 200 இறந்தும் போனாங்க. ஒரு நதி ஆரம்பிச்சு பல இடங்கள் தாண்டி போய் கடைசியா கடல்ல சேர்ற வரைக்கும் இந்த நதியோட பாதையில இருக்கிற தாவர மக்கு கலந்த வண்டல் மண், அதாவது சில்ட் அண்ட் செடிமெண்ட், இது எல்லாத்தையும் தன்னோட இழுத்துட்டு போய் சமவெளியில, அதாவது பிளாட் லேண்ட்ல படிய வைக்குது. இப்படித்தான் ஒரு பிளாட் லேண்ட் ஃபர்டைல் லேண்டாவும் மாறுது. சோ அணைய கட்டி விட்டா நதி இழுத்துட்டு வர இந்த மக்கு வண்டல் இதெல்லாம் அணை கிட்டேயே தங்கிடுது. வறண்ட பூமி இன்னும் வறண்டு போகும். 100 to 200 வருஷத்துக்குள்ள இந்த ரிசர்வாயர்ஸ்ல இருக்கிற தண்ணிய பயன்படுத்தவே முடியாது. அனைத்துலக நதிநீர் சட்டம் பிரகாரம் ஒரு நதி அது உருவாகிற நாட்டுக்கோ பிரதேசத்துக்கோ மட்டும் சொந்தம் கிடையாது. அது ஆரம்பிச்சு ஓடி பாஞ்சு முடியற வரையில இருக்கிற எல்லா நாட்டுக்கும் பிரதேசத்துக்கும் தான் அப்படின்னு பேருக்கும் ஒரு சட்டம் இருக்கு. ஆனா செயல்ல இது கிடையாது. இப்ப என்ன நடக்குது? ஒரு நதி எங்க உற்பத்தி ஆகுதோ அங்கேயே ஒரு அணையை கட்டி விடுறதுனால டெல்டா பகுதி விவசாயிகளோட நதிநீர் உரிமைகள் பாதிக்கப்படுது. கட்டாய இடப்பெயர்ச்சி, நில அதிர்வு அபாயம், சுற்றுச்சூழல் பாதிப்பு, பக்கத்து மாநிலங்களுக்கு நடுப்புற பகையை உருவாக்கக்கூடிய நிலைமை,
இந்த மாதிரி இஷ்யூஸ் அவாய்ட் பண்ணணும்னா அணைக்கட்டு திட்டங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் யோசிக்கணும். இந்தியாவோட தற்போதைய நீர் தேவை 693 பில்லியன் கியூபிக் லிட்டர்ஸ். இதுல 536 பில்லியன் கியூபிக் லிட்டர்ஸ் பாசனத்துக்கே தேவைப்படுது. இந்தியால இருக்கிற பெரிய அணைகளோட ரிசர்வாயர் கெப்பாசிட்டி எல்லாத்தையும் கூட்டினாலும் 303 பில்லியன் கியூபிக் லிட்டர் தண்ணி தான் சேமிக்க முடியும். இதுல இருந்து நம்ம நாட்டோட தண்ணி தேவையை வெறும் அணைகள்னால பூர்த்தி செய்ய முடியாதுன்னு நமக்கு புரியுது. 2050 இந்தியாவோட நீர் தேவை இப்ப இருக்கிறத விட 3 மடங்கு பெருக போகுதுன்னு மத்திய நீர்வளத்துறை சொல்லுது. இந்த நிலைமையில புது அணைகள் கட்டாம நம்ம நீர் தேவைய எப்படி சமாளிக்கிறது? அதுக்கு முதல்ல நம்ம நீர் மேலாண்மையில கவனம் செலுத்தணும். 60களில் நடந்த பசுமை புரட்சினால நம்மளோட விவசாய முறைய ரொம்பவும் வேகமாவே மாத்திக்கிட்டோம். அதிக விளைச்சல் கொடுக்கும்னு புது ரக விதைகளுக்கு தாவிட்டோம். இந்த விதைகள் அதிக விளைச்சல் தரணும்னா அதிக நீரும் தேவைப்படும். நம்மளோட பாரம்பரிய இயற்கை விவசாயத்துக்கு திரும்பி போனா பாசனத்துக்கு தேவைப்படுற தண்ணியோட அளவை நிச்சயமா குறைக்க முடியும். இயற்கை விவசாயத்துல நிலங்கள்ல மக்கு உரங்கள் போடுறதுனால மண்ணுக்கு நீர் பசியை தக்க வச்சுக்கிற தன்மை அதிகமாகுது. 1 ஏக்கர் நிலத்துல 1 அடி ஆழம் மண் இருந்து அதுல 1% மக்கு உயரும் போது 74,250 லிட்டர் தண்ணி சேமிக்க முடியும். மழை நீர் சேமிப்பு மூலமா நிலத்தடி நீரளவை பாதுகாக்க முடியும். பெரிய அணைகளை தவிர்த்துட்டு தேவைப்பட்டா சின்ன அணைகள், சின்ன ரிசர்வாயர்ஸ் கட்டி அங்கேருந்து பாசனத்தை மேனேஜ் செய்ய முடியும். வீட்டிலேயே ஒரு சின்ன சோலார் பேனல் போட்டு அதுல வர மின்சாரத்துல நாம வாழ்ந்தா மின்சாரத்துக்காக பெரிய அணைகள் மேல நமக்கு இருக்கிற டிபெண்டன்சிய குறைக்கவும் முடியும்.